தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள 15 பேர்களில் ஒருவராக களமிறங்கியவர்தான் நடன இயக்குநர் காயத்ரி ரகுராம். நிகழ்ச்சி தொடங்கிய ஆரம்பம் முதலே பல்வேறு சர்ச்சைகளுக்கு ஆளாகி வருகிறார் இவர். உடன் இருப்பவர்களை அவமானப்படுத்தும் விதம் அவருடைய பேச்சு இருப்பதாக அவர் மேல் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அதிலும் கடந்த சில தினங்களுக்கு முன் தன் சக போட்டியாளர் ஒருவரை பார்த்து சேரி பிஹேவியர் என்று பேசினார். அவரின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி அரசியல் கட்சி தலைவர்களும் காயத்ரியின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தாழ்த்தப்பட்ட மக்களை அவதூறாக பேசியதாக தனியார் தொலைக்காட்சி நடிகர் கமலஹாசன் மற்றும் காயத்ரி ரகுராம் ஆகியோருக்கு 100 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் நோட்டீஸ் தொடர்பாக 7 நாட்களுக்குள் முறையாக பதிலளிக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் யாரும் யார் மனதையும் காயப்படுத்த கூடாது என்ற நோக்கத்தில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிசிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.